ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் 11th மேக்ஸ் பயிற்சி 2.4 நைன் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், வரைபடம் வரையாமல் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 என்னென்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 7. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வந்து, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 9 ஆகியவை எக்ஸ் அச்சை வெட்டுமா என சோதித்து தெரியவும், மேலும் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க. கைவசமுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினில் வந்துச்சுனா கிராஃப் மூலம், கிராஃப் யூஸ் பண்ணக்கூடாது, கிராஃப் யூஸ் பண்ணாமல் என்னச்சுன்னா இது வந்து எக்ஸ்எச்சி வெட்டுமா இல்லையான்னு சொல்லாமல் அந்த வெட்டு புள்ளி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கேள்வி, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா, நம்ம என்ன செய்யணும், முதல்ல அந்த எப்படி வரைபடம் வரையாமல் எப்படி கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? அது நமக்கு வந்து புக்கில் வந்து பேஜர் நம்பர் 78 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா மூலங்களின் தன்மை வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது தன்மை காட்டி அப்படின்னா டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் தன்மை காட்டி. நம்ம என்ன பண்ணும், தன்மை காட்டி வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் வந்து மிகையாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மிகை அப்படின்னா என்னென்னா அந்த தன்மை காட்டி வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் கிடைக்கணும் 10, 20, 30, 15, இது மாதிரி நம்ம மூணு நம்பராக இருக்கணும், ப்ளஸ் வலிவாக இருக்கணும். அப்படி கிடைச்ச அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆன்சர் வந்து எக்ஸ்எச்ஐ 2 புள்ளிகளில் வெட்டும் சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி அந்த தன்மை காட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 கிடைச்சது அப்படின்னா என்ன செய்யணும், எக்ஸ்எச்ஐ 1 புள்ளியில் துடிக்கிறன்னு சொல்லி அந்த ஆன்சர் எழுதிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு டி வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சு, அதாவது டியோட வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா, சரிவா, ஸோ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், எக்ஸ்எச்ஐ சந்திக்காதுன்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும். இதான் நமக்கு வரைபடம் வரையாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மூணு வேல்யூஸ். சரிங்களா, இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு தன்மை காட்டிருக்கில் அந்த டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லையா, நமக்கு என்ன செய்யணும், ஏ வேல்யூ பி சி மூன்றுமே தெரியணும். அப்போ எடுத்துக்கலாம், அந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணால், இங்கே ஃபஸ்ட் ஏ எடுத்துக்கலாமா, ஏ ஈக்குவல் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயரோட கிளை தான் ஏ. அப்போ என்ன, எக்ஸ்கோட கிளை வந்து 1 இருக்குதா, அதே மாதிரி பி ஈக்குவல் என்ன வந்துடும், எக்ஸோட கிளை 1. ஓகே, நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் என்ன இருக்குது, மாறிலி, மாறிலி எனக்கு இங்கே 2 இருக்குது. இதில் மூணு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் வந்து 1 தானே, ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்து 2. என்ன கிடைக்கு, 1 ஸ்கொயர்னா 1, ஸோ மைனஸ் இங்கே எனக்கு ஒரு நாள் 4 நாள் 2 8 கிடச்சிருமா. அப்போ என்ன கிடைக்கும், கழிக்கும் போது டி ஈக்குவல் டு மைனஸ் 7 கிடச்சிருக்கு. ஸோ டிவைட் வலி எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது. மைனஸ் என்ன பார்த்தோம், லெஸ் தென் 0 தானே இருக்குது. அப்போ டிவைட் வலி இருக்குது, லெஸ் தென் 0 இருக்குது. அப்படின்னா என்ன செய்யணும், இதோட ஆன்சர் எப்படி எழுதணும், எக்ஸ்எச்ஐ சந்திக்காதுன்னு எழுதணும். ஓகேவா, ஸோ எழுதிக்கலாமா, பார்த்தீங்கன்னா பேன் சந்திக்கலாமா, எனவே கொடுக்கப்பட்ட வரைபடம் எக்ஸ்எச்ஐ சந்திக்காதுன்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாமா, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 7. ஓகேவா, இது நம்ம எடுத்துக்கலாம் ஏபிசி வேல்யூவை, ஏன்னு எடுப்போம் எக்ஸ் ஸ்கொயரோட கேளு, ஸோ என்ன இருக்குது 1, பி ஈக்குவல் டு எக்ஸோட கேள்வி இருக்குது மைனஸ் 3, சி ஈக்குவல் டு மைனஸ் 7 வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட் பண்ணிக்கலாமா, தன்மை காட்டி, அப்போ டி ஈக்குவல் என்ன ஃபார்ம்லா, பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. ஸோ டி ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூ என்ன, மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வலி எவ்வளவு மைனஸ் 7. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும், மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 வந்துடுமா, இங்கே ஒரு நாள் 4 7 நாங்கள் 28, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6, ஸோ ப்ளஸ் 28. அப்போ என்ன கிடைக்கும், டி ஈக்குவல் டு இது கூட என்ன இருக்கும், 37. ஸோ 37 நேரத்தும் மிக என்ன இருக்குது, இப்படி இருக்க 0 விட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை ஆன்சர் அதிக்கலாமா, தர்ஃபோர் இப்படி இருக்கும் பாருங்கள், 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன எழுதணும், எக்ஸ்எச்ஐ 2 புள்ளிகள் வெட்டிக்கிறது. ஸோ எழுதிக்கலாமா, ஸோ ஆன்சர் பாருங்கள், மூலங்கள் எப்படி இருக்கும், மெய் மட்டும் சமம் அல்ல. ஸோ 0 அதிகமாக ஆச்சு எப்படி இருந்தாலும் மூலங்கள் வந்து மெய்யாக இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும், சமம் இல்லாமல் இருக்கும். அப்படிக்கிறதால கொடுக்கப்பட்ட வரைபடம் என்ன செய்யும், எக்ஸ்எச்ஐ வந்து 2 புள்ளிகளில் துடைக்கிறது சொல்லி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்க்கலாம், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9. இதில் எடுத்துக்கலாமா, ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட கேளு 1, பி ஈக்குவல் டு எக்ஸோட கேளு 6, சி ஈக்குவல் டு 9. ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா, என்ன பண்ணும், தன்மை காட்டி டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC, ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி எவ்வளவு 6, ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏட வழி என்ன 1, சியோட வழி 9. இப்போ ஈக்குவல் என்ன கிடைச்சிக்கும், 6 36, இங்கே என்னோட ஒரு நாள் 4 94 36, இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் 36. அப்போ என்ன கிடைச்சிரும், தர்ஃபோர் டி ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு. ஓகே, அப்போ டி இதுக்கு 0 பார்க்கலாமா, என்ன பார்த்தோம், டி 0 வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதோட வரைபடம் எப்படி இருக்கும், எக்ஸ்எச்ஐ வந்து 1 புள்ளியில் தொடும். ஏன்னா ஈக்குவல் 0 அதோட மூலங்களின் தன்மை வந்து மெய்யாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகேவா, ஆன்சர் எழுதிக்கலாமா, பாருங்கள், தர்ஃபோர் மூலங்கள் மெய் மற்றும் சமம் என்பதால் கொடுக்கப்பட்ட வரைபடம் எக்ஸ்எச்ஐ என்ன செய்யும், ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே சந்திக்கும். ஓகேவா, ஓகே டேஸ், இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் சமங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.